வணக்கம், என் பேர் சதீஷ். நீங்க பார்த்துட்டு வர்ஜீனியா டைரிஸ். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மினிமலிசம். ஸோ வாட் இஸ் மினிமலிசம்? ஸோ மினிமலிசம்ன்றது வந்து ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்று. ஸோ மினிமலிசம் தான் என்னன்னா, ஹவு டு ரெடியூஸ் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் யுவர் லைஃப். இன்னொன்று பர்பஸ்ஃபுல் லிவிங். ஸோ பர்பஸ்ஃபுல் லிவிங், இன்டென்ஷனல் லிவிங், சிம்பிள் லிவிங், ஸோ இதெல்லாம் தான் வந்து மினிமலிசம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி நிறைய பொருள் சேர்றது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைமே இருக்காது அந்த பொருளை அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள், எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நிறைய யூ கேன் பை எ பிகர் ஹோம், ஆல்வேஸ் யூ ஃபைண்ட் அ நைசர் கார் டு பை. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாமல் நம்மளை சுற்றி நிறைய பொருள் சேர்றது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நிறைய டாய்ஸ், எனி பர்த்டே பார்ட்டிஸ், எனி கிஃப்ட்ஸ், so lot of things will come and get accumulated and occupy your space. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீபீஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பொருள் சேர்றதுனால என்ன, இட் ஆட்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு இட். லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் வி டோன்ட் கெட் டைம், இட் பிகம் வெரி கிளட்டரிங். ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பீட் இன் யுவர் ஹோம், உங்களோட ஆஃபீஸில். ப்ளஸ் இது வந்து ஒரு அடிப்படை ஃபார் த பர்சனல் ஃபினான்ஸ் ஆல்சோ, த சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும்.